அடியன் சுவாமி பிரிட்ஜில் எழுட்டார். ஒரு நிமிஷம் அடியன் சுவாமி கேட்கறதா? அடியன் அடியன் தாசன் சுவாமி அடியன், பரம பாக்யம், ரொம்ப சந்தோஷம் சுவாமி. தேசிகன் உற்சவத்துக்கு எழுதி 6 மாசமா எங்க அடியவங்க எல்லாருக்கும் அடியன் பரம பாக்யம் சுவாமி. ஸ்ரீமான்வேங்கடநாதாரியகவிதாரியகேசரீவேதாந்தாச்சாரியபரியோமேசன்னிதத்தாம் சதாக்ருதி பிரபத்யே நிரபத்யானாம் ஷட்யாமுலசம்பதாம் சரணம்பவமீதானாம் ஷடகோபுனீஸ்வரம் ஸ்ரீரங்கநாதஷடகோபயதீந்திரபிஷ்டம் லக்ஷ்மீர்சும்மஹரதீகர்மைகபாத்ரம் ஸ்ரீரங்கவீரர்குலாச்சடகோபஹிருத்யம்வேதாந்ததேசிகேதீர்ணமஹம்ப்ரபத்யே ஸ்ரீமத்ரங்கசகாரிசம்யவிவராவல்லப்தாகமாந்தத்வயம் ஸ்ரீமத்வீரர்கூர்புஹாத்யஷடஜித்பாதாரவிந்தாஸ்ரயம் ஸ்ரீமத்வேதபதம்தேசிகதேகாரம்விவீட்சாஸ்வம் நாராயணம் யோகினம் வேதாந்ததேசிகதீர்ணகடாக்கலப்தத்ரயந்ததாமனவத்யமோபுதாத்யம் நாராயணாதேதுரிபாபிஷித்தம் ஸ்ரீரங்கநாதேசேகரமாஸ்ரயாமஹ விசுத்தவிஜானகனஸ்வரூபம் விஜயானவிசாரணபத்ததீட்சம் தயாநிதிம் தேகவிரதாம் சரண்யம் தேவமஹிக்ரீவஹம் பிரபத்யே ஸ்ரீமத்வேதாந்தராமஹரிகுருநாதத்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாப்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாத்மஜமுனிகிருபயாப்ராப்தமோட்காஸ்ரமந்தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமங்கலம் சம்சயே தேசிகே வேதாந்தலக்மணமுனீந்திரபாத்தபோதம் தற்பாதயுக்மதசீர்குபிருங்கராஜம் தையந்தயுக்மகதபூரிபரிசமந்தம் ஸ்ரீரங்கலக்மணமுனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜேதிகிருபயாரங்கிணிங்கிஸ்தபாரம் தத்சம்ப்ராப்தாகமாந்தத்விதேவர்கடம் சிட்டதாபுன்னமக்ரியம் ஷேட்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகுருநாதந்தமோக்ஷாசமந்தம் சத்வஸ்தம் ஸ்ரீபராகம் இதிவர்வணகம் தேசிகம் சம்சயாமி ஸ்ரீவாசரங்கபரகாலமுனி த்ரயாத்தலக்ஷ்மாத்மரக்ஷணயதீத்வவிபாகமாந்தம் ஆச்சாரியபரிபூர்ணமரக்கசீலம் கோபால தேசிகமணி குருமாஸ்ரயாமஹ ஸ்ரீவாசயோகி முனிவர்ய விபாதசின்னம் கோபால தேசிகதே சமவாப்தபோதம் தத்பாத பத்ம பெருமிட்டரிஜாத்மபாரம் பக்தியாதி பூர்ண ரகுவீர குரும் பிரபத்யே ஸ்ரீவாசயோகி யதிபரிய கிருபார்த்தம் கோபால சூரி முனிபரி கிருபார்த்த போதம் ஸ்ரீநாரசிம்ம குருபரிய கிருபார்த்த மந்திரம் ஸ்ரீவாசகோப முனிவரியோகம் பிரபத்யே அற்புதம் எஸ்ய விக்ராந்தம் வேதவீதி விசோதனை அபரம் நிகமாந்தார்க்கம் பிரபத்யே வீரராகவம் ராமாஞ்சதயா பாத்திரம் ஞான வைராக்கியம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்க்கம் வந்தே வேதாந்த தேசிகம் ராமானுஜயாபாத்திரம்யானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்க்யம் வந்தே வேதாந்த தேசிகம் நமோ ராமானுஜாயாயே வேதாந்தார்த்த பிரதாயினே ஆத்ரேய பத்மநாபால் சுவாய குணசாலினே ராமானுஜயாபாத்திரம்யானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்க்யம் வந்தே வேதாந்த தேசிகம் ராமானுஜயா பாத்திரம் எங்க தனியனுடைய வியாக்கியான அர்த்தத்தை எல்லாரும் பலமுறை கேட்டிருப்பார்கள். இருந்தாலும் சில விசேஷார்த்தங்களை பகுத்யா சோதவியம் பகுஜசோதவியம் பகுதாசோதவியம் என்ற கணக்கில் அநேக அநேக விடத்தில் அநேக பிரகாரமாக அநேக முறை கேட்க வேண்டியதானே விசேஷார்த்தங்கள் வேதாந்தத்தில் உண்டு. அவைகளில் இந்த தனியினுடையதான அர்த்தமும் பலமுறை பல இடத்துல பல பிரகாரமாக கேட்க வேண்டியதானே ஒரு அர்த்தம். அதனால
எந்த அப்புள்ளாரிடத்திலிருந்து இந்த பாஷிகாரோட சேர்ந்தானே பிரார்த்தனை பிரக்கிரியையாகிற இந்த சாஸ்திரம் முழுவதும் கேட்டேனோ அப்படிப்பட்ட அப்புள்ளார் திருப்படிகளை ஆசிரியக்கிறேன் சாஸ்திரத்தார். அதனால் அப்புள்ளாருடைய பெருமையானது எம்பெருமானாருக்கு எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை திரும்பவும் விளங்க வைத்தவர் சுவாமி தேசிகன் மூலமாக அப்புள்ளார். அதனால்தான் வேதாந்தார்த்த பதாகினே என்று இவர் கூறுவார். இப்ப எம்பெருமானாருக்கும் அப்புள்ளாருக்கும் பொதுவான அம்சத்தை முதல் பாசுரத்துடைய பூர்வ ஸ்லோகத்துடைய பூர்வார்த்தம் சொல்லி உத்தரார்த்தத்தில் இந்த தரியனுடைய தரியன் யாருக்குரியது நிஷ்கர்ஷிக்கப்படுது. அது ஆத்திரேய பத்மநாபாரிய வேதாந்த உதயன சம்பிரதாயம் சுவாமி தேசிகன் பெருமையோடு கொண்டாடக்கூடியதான வடப்பள்ளி ஆச்சான் ஒரு கிடாம்பி ஆச்சான் அவருடைய சம்பிரதாயமான அவருடையதான பௌத்தருடைய புத்தராகிற இந்த கிடாம்பி பத்மநாபாச்சாரியர் என்கிறவரும் அவருடைய திருக்குமாராக அவதரித்தவர். அதுதான் ஆத்திரேய பத்மநாபாரிய சுதாய். அவர் எப்படிப்பட்டவர் கேட்டால் குணசாலினி ஆச்சாரியனு கூடியதான சமஸ்த குணங்களால் நிரம்ப பெற்றவராக இருக்கக்கூடிய இந்த ஆத்திரேய பத்மநாபாய சுதாய அப்படிங்கிறது இது அப்புள்ளார் விஷயத்துல இந்த ஸ்லோகத்தை நிஷ்கர்ஷிக்கிறது. இப்படி ஒரு அதி உத்கிருஷ்ட ஆச்சாரியரை தனக்கு ஆச்சாரியனாக கொண்டு இப்படி அவதரித்தவர் சுவாமி தேசிகன். இனி ராமானுஜா பாத்திரம் தனியா இந்த தனியா மேல்கோட்டையில் திருநாராயணபுரத்துல குமாரதாஸ் ஆச்சாரியர் திருவள்ளி வாரத்துல பகவத் விஷயத்தை பூர்ணமா காலக்ஷேபம் பண்ணி அந்த சாத்துமுறை தினத்துல குமாரதாச்சாரிய திருவள்ளி வாரத்துல ஸ்ரீமன் லட்சுமண யோகி இந்த சித்தாந்த விஜய துவஜம் என்கிறதானே அந்த தனியனை அருள் செய்து அதுக்கப்புறம் தனக்கு பகவத் விஷயத்தை தனக்கு ஆச்சாரியராகவும் பகவத் விஷயத்தை பிராச்சாரியராகவும் இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் திருவள்ளி வாரத்துல இந்த தனியனை சமர்ப்பித்து கிருதார்த்தரான பேரருளான ஜியன் என்று சொல்லக்கூடிய பிரம்மதந்திர பரகார சுவாமி. இந்த தனியனுடையதான பெருமையானது வாசாம கோச்சரமாக லோகத்துல இந்த மாதிரி ஒரு தனியனே இல்லைன்னு சொல்ல முடியா அவ்வளவு அர்த்தங்களை இந்த தனியனாலும் தங்களுக்குள்ள புரிந்து கொண்டு இந்த தனியனை வெறும் உபன்யாசமாக மட்டும் இல்லாமல் நம்முடைய சம்பிரதாயத்தில் பகவத் காலக்ஷேபத்தின் பொழுது இந்த தனியனுடையதான அர்த்த விசேஷங்களை காலக்ஷேப ரீதியாகவும் நாம் அனுபவித்து வருகிறோம். அப்படி காலக்ஷேப ரீதியாக அனுபவிக்கும் போது அதுக்கான பங்குகள் என்னன்னு கேட்டால் இந்த தனியனுக்கு ரெண்டு வியாக்கியானங்கள் பிராச்சீன வியாக்கியானங்கள் இருக்கு. ஒன்று வாத்ஸ்ய அகோபில் ஆச்சாரியர் அப்படிங்கிற ஆச்சாரியரால் பண்ணப்பட்டதான பூர்வாச்சாரம் பண்ணப்பட்ட ஒரு தனியன் இருக்கு. அது கொஞ்சம் பிற்காலத்துல சந்திரகிரி வெங்கட தேசிகன் சொல்லக்கூடிய ஒரு மகாபுருஷரால் பண்ணப்பட்டதான இன்னொரு வியாக்கியானம் இருக்கு. இந்த ரெண்டு வியாக்கியானங்களால் அனுசந்திக்கப்படுகிற இந்த தனியுடைய அர்த்தத்தை நம்ம காலக்ஷேத்திரத்தில பார்த்துட்டு வரோம். அதுல வாத்ய அகோபிலாச்சாரியர் அவர் தம்முடையதான வியாக்கியானத்துல இந்த தனியனுக்கு என்ன அர்த்தம் அருள் செய்திருக்காரோ அந்த அர்த்தங்களை நீங்க வித்தியாபனம் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பாதமாக எடுத்து வியாக்கியானம் பண்ற முதல் பாதம் ராமானுஜயா பாத்திரம், இரண்டாவது பாதம் ஞான வைராக்கிய பூஷணம், மூணாவது பாதம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்ஜுன், நாலாவது பாதம் வந்தே வேதாந்த தேசிகன். முதல் பாதம் ராமானுஜயா பாத்திரம் சுவாமி தேசிகனுடையதான எல்லா பெருமைகளுக்கும் காரணம் இவருக்கு இருந்ததான ஆச்சாரியருடைய தயாபிஷேகத்துவம், ஆச்சாரியருடையதான பரமக்கிரைக்கு பாத்திரமாகும். எந்த ஆச்சாரியருடைய பரமக்கிரைக்கு பாத்திரமாகும்னு கேட்டால் பதமாச்சாரியனான சர்வேஸ்வரனான பகவான் தொடங்கி அந்த பெருமாளோடு என்றும் பிரியாது இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார் ஆகிற அவளும் பிரதமாச்சாரியம் போது அவளை தொடங்கி அதுக்கப்புறம் சேன முதலியார் வழியாக பெரிய நம்பியவர்களும் உள்ளதான ஆச்சாரியர்கள், அதுக்கப்புறம் விசேஷித்து எம்பெருமானாருடைய தயை, அதற்கு அடுத்தபடியா அவரிடத்திலிருந்து அவருடைய சுய அவதான கூத்தராக அவரிடத்திலிருந்து அனுசூதமான சிஷ்ய பரம்பரை கிடாமிய புள்ளார் பரியந்தமாக
இப்படிப்பட்ட சமஸ்த ஆச்சாரியனுடைய தயா பாத்திரம் வந்து இந்த தனியுடைய முதல் பாதத்தில் அமைந்திருக்கு. ராமானுடைய தயா பாத்திரம், ராம ராம சப்தத்துக்கு முதல்ல ராமஹா அப்படின்னா பகவான். சக்கரவர்த்தி திருமண அவதாரத்தை மட்டும்தான் ராமன் அர்த்தம் நினைச்சுக்க வேண்டாம். பகவானுக்கு ராமஹா என்ற சப்தமானது அது பரவியூக விபவ ஆச்சு அத்தரியாமிய சர்வாவஸ்தைகளிலேயும் பகவானுக்கு ராம சப்தம் ஆச்சு. ஐயா பரவாசுதேவனுக்கு பரமபுரத்தில் இருக்கிற பகவானுக்கு பரபிரம்ம பூதனான பரவாசுதேவனுக்கு ராம சப்த வாட்சியத்துவத்தை உற்பத்தியினால் சாதிக்கிறார் வியாக்கியானக்காரர். ராமஹா என்ற சப்தத்துக்கு ராமன் தே அஸ்மின் இது ராமஹா, எவரிடத்துல ரமிக்கிறார்களோ அவன் ராமன். ரமித்தல்னா அளவு கிடந்த பிரீத்தியோட, அவர் விட்டா தரிக்க மாட்டாதான அப்படிப்பட்ட அளவு கிடந்த பிரீத்தி விசேஷத்தோட இல்லையா ஒரு விஷயத்துல இல்லை ஈடுபட்டு இருப்பதுதான் ரமித்தல். எவரிடத்திலே ரமிக்கிறார்களோ அவன் ராமன். ரமந்தே அஸ்மின் இது ராமஹா, யார் ரமந்தே அப்படின்னாங்க இந்த லோகத்துல ஞான சங்கோச்சத்துடையவர்கள் ரமிக்கிறது சொல்லல. அனாதிகாலமா ஞான சங்கோச்சமே அற்றதானே நித்திய சூரியர்கள் இருக்காளே அவர்கள் இவரிடத்தில் ரமிக்கிறார்களோ அதுதான் வாஸ்தவத்தை ரம்யமான விஷயம். அவன் தான் ராமசந்த வாட்சியம். நித்திய சூரிய சக சபைய செய்வே நித்திய நிர்தோஷகந்தாக சொல்ல முடியாது. அனாதிகாலமாக ஞான சங்கோச்சமற்றவர்களாக, அதுக்கு காரணமான அபராதமும் மற்றவர்களாக, பூர்ணமான விசித ஞானத்தோட ஆதிபூத சுரூபர்களாக, பகவானுடைய அனுபவ கைங்கரியங்களை தவிர வேறு இல்லாமல் இருக்கக்கூடிய நித்திய சூரியர்கள் இருக்காரே அவர்கள் சதா பசியந்தி சூரையா என்றும் எவ்வை பசியந்தி சூரையா என்றும் அவர்கள் கணகாலம் கூட கண்ணை விளக்கினால் சத்தா ஆணி வரும்படியாக அவர்கள் ஒரு இமையா இமையோன்னு சொல்ல முடியாது. கண் இமைக்காமல் எவனை கண்டு அனுபவித்து எவனத்தை ரமித்திருக்கிறார்களோ அவன் ராமன் அப்படின்னு ராமஹான் சப்தத்துக்கு ரமந்தி அஸ்மின் விதி ராமஹான் சொல்லி கே ரமந்தே அப்படின்னு சொன்னாக்க இந்த பூர்ண விகசித ஞானவத்தர்களால் நித்திய சூரியர்களாலே ரமிக்கப்படுவன் அப்படின்னு ராமசப்தத்துக்கு அந்த சாச்சார். இப்ப ராமஹாங்க சப்தத்துக்கு பெருமானுக்கான ராமா என்கிற சப்தத்தாலே இந்த பெரிய பிராட்டியார் குறிக்கப்படுகிறார். ராமா என்பதானது ரொம்ப அபிமதையாக அனுரூபையாக இருக்கிற பத்திக்கு ராமான் சப்தத்தை பார்த்தோம். ராமஹா ராமாச்ச ராமோ அப்படின்னு இதுக்கு வந்து ஏகசேஷன்னு பேர். மாதாச்ச பிதாச்ச மாதாச்ச பிதரவு அப்படின்னு சொல்ல முடியாது. ரமாச்ச ரமா சப்தம் வேண்டாம், ராமச்ச ராமாச்ச ராமோ அப்படின்னு ராம சப்தத்திலேயே எப்படி ஒரு புல்லிங்க சப்தமும் ஸ்ரீலிங்க சப்தமும் ஒன்றாக சேரும் பொழுது அந்த புல்லிங்க சப்தத்துல ஸ்ரீலிங்க சப்தமாக அடங்கி ஏகசேஷம்னு இது வியாக்கணத்துக்கு. ஆக ராமச்ச ராமாச்ச ராமவு அந்த அவர்களுடைய அனுஜ தயா. அனுஜம்னா அனுஜாயகதேதி அனுஜ அனுங்க சப்தத்துக்கு பச்சா சம்பாவினோகோ அணு அப்படின்னு கோஷம். தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடியது, ஒன்றுல தொடர்ந்து உண்டாகி கொண்டே இருக்கக்கூடியதுக்கு அனுஜ சப்தம். அவர்களுடையதான இல்ல தொடர்ந்து வரக்கூடியதான அந்த ராமும் சொல்லக்கூடிய பெருமாள் பிராட்டிவாக நிபந்தனைகளிட சேர்ந்து அணு ஜாய தேதி அனுஜகா அவர்களிடத்தே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அஜித விசிட்டான் பிள்ளையே ஜந்து நவலோக்கிய ஜாத நிர்வேதா கரணகலைவர யோகம் விதரசி விடசைகநாத கருணைத்தும் சொல்லியா. முதல்ல பழைய காலத்துல அச்சேதத்துக்கு துல்லியமா கிடந்த இந்த ஜீவர்களை பார்த்து நிர்வேதப்பட்டு இவர்கள் பரமதயனால் சிட்டி பண்ணது தொடங்கி அந்த சிட்டியில அப்படியே ஜனங்கள் சிட்டிச்சு விடாதபடி அவர்கள் நன்கதி அடையும் பொழுது சாஸ்திரங்களை பிரவர்த்திச்சு கொடுத்தது. அந்த சாஸ்திரங்களுடைய அர்த்தங்கள் தெளிவாக இல்லாமல் உடனடியாக இந்த நான் வியாச போதாயனாதி பராசாதி மகர்ஷிகளை கொண்டு அந்த சம்பிரதாயத்தை விரிவெடுத்தது. அதுக்கப்புறம் பராங்குஷ பரகால எதிபராதிகளாக இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் எல்லாம் அவதரிப்பித்து இவ்வர்த்தமானது எல்லோருக்கும்
சென்று சேர்ந்து இல்லையா, எல்லோரும் அறிய வேண்டிய தத்துவத்தை நன்றாக அறிந்து அந்த அறிவு கொண்டு அனுஷ்டிக்க வேண்டியது உபாயத்தை அனுஷ்டித்து அதனால் பெற வேண்டியதான பரம புருஷார்த்தத்தை எல்லாரும் பெறுமாறு இப்படி பரம தயினாலே சித்தி தொடக்கமாக ஆச்சாரிய மூல உபதேச பரம்பரை வழியாகவும் இப்படிப்பட்டதான் தொடர்ந்து வரக்கூடியதான் இவருடைய தயை தான் ராம அனுஜ தயா. இந்த ராம அனுஜதை இவருடைய அனுத்தமான தயைக்கு பாத்திரபூதராக இருக்கிறவர் இந்த தனியனுக்கு நாயகராக இருக்கிற சுவாமி தேசம் ராமானுஜ தயா பாத்திரம். அடுத்தபடியா ராமானுஜர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, இந்த பெருமாளும் பிராட்டியமாகிற இந்த ராமசப்தத்தில் அடங்கின இவர் இருவர். இவர்களுக்கு அனுஜாயந்தே இது அனுஜாக பிரதமாச்சாரியர்களான இவர்கள் இருவரையும் தொடங்கி மேல் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் இல்லையா, இந்த ஆச்சாரியர்கள் பிரதமாச்சாரியர்களை தொடங்கி மேல் வரக்கூடிய ஆச்சாரியர்களா ராமானுஜா. இப்படி பெருமாள் பிரார்த்திக்கப்படுத்தவர் இந்த பிரதமாச்சாரிய தம்பத்திக்கு அடுத்தபடிய மேல் வரக்கூடியவர் ஸ்ரீ சேனமுதலியார். அந்த சேனமுதலியாருக்கு அவரால் சர்வார்த்தங்களும் உபதேசிக்கப்பட்டு இது பிரம்மதந்திர வரகாத சுவாமி சாதிக்கிறார். ஏதோ சுவாமி நம்மாழ்வார் அப்படியே அவருக்கு தான் தூண்டியாக அப்படியே திருப்புலிகள் ஆழ்வார் அவருக்கு ஞானம் வந்ததுன்னா சாம்பிரதாயிக்கம் இல்லை. இப்படி சுவாமி நம்மாழ்வார் அத்தியந்த விலட்சணராக இல்லையா அவதரித்து அப்படி பிரகிருதி ஸ்பர்சமற்றவராக திருப்புலி ஆழ்வார் விழுதி இருக்க பெருமாளும் பிராட்டியினுடைய நியமனத்தினால சேனாபதி ஆழ்வார் எழுந்தருளி சுவாமி நம்மாழ்வாருக்கு பஞ்சசம்ஸ்கார ஆதிகளை பண்ணி வைத்து அவருக்கு மந்திர மந்திராத்தங்களை உபதேசித்து சென்றார் அப்படிங்கிற ஒரு விருத்தாந்தமானது மற்றவர்கள் யாரும் ஸ்மரிக்காத ஒரு விருத்தாந்தமானது இல்லையா குரு பரம்பரா பிரபாவத்தில் பெரியவரகாத சுவாமியினால் சாட்சி. அப்படி இல்லையா ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய இல்லையா பெருமாளுக்கும் பெரிய விளையாட்டியாருக்கும் இல்லையா அவர்களுக்கு சச்சிஷியராக இருக்கக்கூடிய ஸ்ரீ சேனாபதி ஆழ்வார் அவரால் பஞ்சசம்ஸ்கார மந்திரோபதேசங்களை பெற்று கலியுகத்தில் பிரதமாச்சாரியராக சுவாமி நம்மாழ்வார் அவதரித்தார். அந்த சுவாமி நம்மாழ்வாரிடத்திலிருந்து இல்லையா மதுகர்வியா மதுரகர்வி ஆழ்வாருடைய இல்லையா குரு பரம்பரையின் மூலமாகவும் யோகத்தை செய்த சுவாமி நம்மாழ்வாரை சாட்சாத்கரித்து அவருக்கு சிஷ்யரானார் ஸ்ரீமன் நாதமுனி. ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு சாட்சாத் உபதேசத்தை பெற்ற இல்லையா உயர்கொண்டான்னு சொல்லக்கூடிய புண்டரீகாட்சனம் அவர்களிடத்திலிருந்து இல்லையா சர்வாபுத்தத்தை கிரகிக்க பெற்ற சுவாமி மணக்கால நம்பிகள். அந்த மணக்கால நம்பிகளுக்கு அடுத்தக்கூடிய இல்லையா
Welcome and thank you for choosing freeconferencecall.com. You're helping people around the world communicate for free. Muted. The recording has started. The Sampradaya Mahana Sampradaya Mahe. இது அந்தரங்க மாதிரி பாஷிகாரு திருவுள்ளத்தோட அந்தரங்க அர்த்தங்கள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய சம்பிரதாயம் வந்து இந்த கிளாம்பி ஆச்சாருடைய சம்பிரதாயம். அஸ்பத்தேசிய சம்பிரதாய ரகிதை அத்தியாபி நாலட்சிதா அப்படின்னு சுவாமி சுத்தோபாய சோதனாதிகாரத்துல ஸ்ரீமத் சாரத்தை அஸ்பத்தேசிய சம்பிரதாய ரகிதைன்னு யாரு சொல்றார்? இந்த சித்தோபாய பூதனான சர்வேஸ்வரனை பகவானை உள்ளது உள்ளபடியாக யாருமே அறிய முடியாது. யாரை யாரை தவிரன்னு கேட்டா அஸ்மதேசிக சம்பிரதாய தன்னிட்டவர்கள் தவிர அஸ்மதேசிக சம்பிரதாய ரகிதை அத்தியாபி நாலட்சிதா. அப்படி அன்ப அஸ்மதேசிய சம்பிரத்தால யார் திருவுள்ளத்தை கொண்டு சொல்கிறார் அப்படின்னு கேட்டா அஸ்மதேசிக சம்பிரத்தாலே மடப்பள்ளி ஆச்சாரி கிடாம்பி ஆச்சாரி அஸ்மதேசிய சம்பிரத்தால சாதிக்கிறாருன்னு இது ஒரு விஷயங்கள். சாரபுதிரி கிரந்தத்தை அஸ்மதேசிக சம்பிரத்தாலே சுவாமி தேசிகன் இல்லையா கிடாம் மடப்பள்ளி ஆச்சாரி கிடாம்பி ஆச்சாரியை குறிப்பிடுகிறான்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கிடாம்பி ஆச்சார் சீபாஷ்யகாருக்கு பிறகு அவரால் நியமிக்கப்பட்ட இரகசிய சம்பிரதாய ஆச்சாரி இரகசிய சிம்மாசனாதிபதியாகவும் இரகசிய சம்பிரதாயத்துக்கு எம்பெருமான அடுத்தபடியாக ஆச்சாரியனாகவும் ஆனவர் கிடாம்பி ஆச்சார். இந்த கிடாம்பி ஆச்சாரை சுவாமி தேசிகன் அதை நிகமனாதிகாரத்தை சாதிக்கும் பொழுது வேதாந்த உதயன சம்பிரதாயமாகிற இல்லையா இந்த இரகசிய சம்பிரதாயம் சார்ந்த வேதாந்த உதயன வியாக்கியானம் பண்றா நியாயசாஸ்திரத்துக்கு எப்படி சர்வ பிரகாரத்தாலே அதி உத்கிருஷ்ட ஆச்சாரியனாக உதயனாச்சாரியர் விளங்குகிறாரோ அப்படி நம்முடைய ராமானுஜ விஷயத்துக்கு பதமாக்கு அக்ரகண்யராக இருக்கக்கூடிய ஆச்சாரியனாக விளங்குபவர் வடப்பள்ளி ஆச்சாரன்னு சொல்ல முடியாது. உதய அதான் வேதாந்த உதயன சம்பிரதாயம் இந்த சம்பிரதாயம் சொல்ற அந்த வேதாந்த உதயன சம்பிரதாயமாகிற இல்லையா கிளாம்பி ஆச்சாரியுடையதான பிரணதாதிகர ஆச்சாரியர் அவருக்கு திருநாமம் இல்லையா. அவருக்கு முன்காலத்துல பெரியவாளெல்லாம் இதெல்லாம் சொல்ல மாதிரி பெயரெல்லாம் சொல்ல மாட்டார். அதனால அவருக்கு இல்லையா வழங்கி வந்ததான பெயர் இல்லையா ஆச்சான் என்கிறதான திருநாமம். அவர் கிளாம்பி ஆச்சான் என்று சொல்லக்கூடிய இல்லையா அவர் திருநாமம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்காக சொன்னேன். அவர் பிரணதாத்திகர ஆச்சாரியர் அப்படிங்கிறது அந்த கிளாம்பி ஆச்சான். அவர் எம்பெருமான் அடுத்த சர்வார்த்தங்களை ரகசியமாக கேட்டு மனதில் நிறுத்தி கொண்டவர். அவருடைய சாட்சாத் பரம்பரையில வந்த அதுக்கப்புறம் கிளாம்பி ராமானுஜாச்சாரியர் கிளாம்பி ரங்கராஜ ஆச்சாரியர் அதுக்கப்புறம் வந்தவர் கிடாம்பி பத்மநாபாச்சாரியன்னு சொல்லக்கூடிய இவருக்கு திருக்குமாராக அவதரித்தார் கிடாம்பி ராமானுஜாச்சாரியன்னு சொல்லக்கூடிய இந்த கிடாம்பி அப்புள்ளார். இந்த கிடாம்பி அப்புள்ளார் பால்யார் பிரபுத்தி எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை தவிர வேறொன்றில் பொழுதுபோக்காதவராக பலமுறை பல ஆவர்த்திகள் சீபாஷ்யத்தை நடாதுரு அம்மான்னு சொல்லக்கூடிய வாத்ஸ்ய வரதாச்சாரியர். இந்த வாத்ஸ்ய வரதாச்சாரியர் ஸ்ரீபாஷ்யாருடைய சாட்சாத் பாகிலேயராக இருக்கக்கூடிய அவருடைய மருமானாக இருக்கக்கூடிய நடாதுரு ஆழ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரியர்கள் இடத்துல சுவாமி தேசிக சுவாமி தேசிகளுடைய ஆச்சாரியாக இருக்கக்கூடிய கிடாம்பிய புள்ளார் பலமுறை ஒரு முறை சாஸ்திரத்தில் சிவாசகாரிய ஆயுதத்தில் சொல்லி புரத்த முடிஞ்சு சொல்லணும் அப்படி இல்லாமல் இல்லையா பலமுறை பல ஆவர்த்திகள் இல்லையா இவருக்கு ஒவ்வொரு ஆவர்த்தியிலையும் இல்லையா அஸ்வேஸ்வர சூரியன் சொல்லக்கூடிய சிவபிரகாசகாச்சாரியர் இவருக்கு சத்தியர்த்தியராக இருந்தார். அப்படி பாஷகாருடைய சீபாஷாதி கிரந்தங்களுடைய காலக்ஷேபத்திலேயே கலந்து கழித்தோம். ஒருமுறை ஒரு ஆவர்த்தியில அவர் சீபாஷ காலக்ஷேபத்தை பண்ணிட்டு இருந்த போது அந்த காலக்ஷேபத்துக்கு அன்றைக்கு குழந்தையா அந்த தேசிகன் அந்த தேசிகனோடு அவர் காலக்ஷேப கூடத்தை பிரவேசிக்க நடாதுரமால் அவர் மிகவும் குளிர கட்டாட்சித்து இல்லையா காலக்ஷேபம் தொடங்கிய இடத்துல ஒரு இடத்த காலக்ஷேபத்தை எந்த இடத்துல நிறுத்தினோம் அப்படிங்கிறது புரியாமல் அவர் செத்த
விஸ்மிருதியாக இருந்த பொழுது இந்த குழந்தை 5 வயசு குழந்தையாக இருக்கிற பாலசுவாமி தேசிகன் அந்த இடத்தை எடுத்து கொடுத்தார். அப்போ பரம சந்தோஷி அடைந்த வாட்சிய லதாச்சார நாதபெருமாள் இந்த குழந்தை இல்லையா பிற்காலத்துல பதிட்டாபித வேதாந்தகா இல்ல பிரதிஷ்டித்த பகிர்மதா பூய சைவித்தியமாங்கம் இல்ல பூய மங்களபாதன் சொல்லி பூரி மங்களபாதன் சொல்லக்கூடிய இவன் இல்லையா நம்முடைய பாஷகாரு சித்தாந்தத்துக்கு எதிரான பரமதங்களே இல்லாமல் இந்த வேதாந்த மதத்தை பரிபூர்ணமாக ஸ்தாபனம் பண்ணி இந்த லோகத்தை உள்ள அனைத்து ஜீவராசிகளும் கொண்டாடும்படியாக விளங்க போகிறான் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணி இவனுக்கு சர்வார்த்தங்களையும் நீரே பிரதாசித்து இவருக்கு ஆச்சாரியனாக இருந்து எல்லா சர்வார்த்தங்களையும் நீரே இவருக்கு உபதேசித்து அனுகிரகிக்க வேணும்னு அப்போ அப்புள்ளாரை நியமித்து இல்லையா அதுக்கப்புறம் கூட காலத்துல அவர் திருநாட்டுக்கு எழுந்து விடுகிறார். அவருடைய நியமனத்தின் மூலமாக தன்னுடைய மருமகனாகிற தன்னுடைய பாகிரையராகிற இவருக்கு சுவாமி தேசிகனுக்கு இவர் ஸ்வயம் ஆச்சாரியனாக ஆகி அவருக்கு பாஷிகாரருடைய சித்தாந்தத்தில் உள்ள சகலார்த்தங்களை அது மட்டும் இல்லை தர்க்கம் வியாகரணம் மீமாம்சாலும் சொல்லக்கூடியதான சாமானிய சாஸ்திரங்களையும் மற்றும் உள்ளதான தர்மசாஸ்திரங்களையும் உள்ளதான அகாதமான சர்வ சாஸ்திரங்களையும் இல்லையா ஆழ்வாருடைய அருள் செயல்களையும் இல்லையா ஆகமங்களையும் இப்படி சர்வ வித்தியைகளும் 20 வயசுக்குள்ளாக விம்சத்தியத்தை சாமித நானார்த்தகான்னு சொல்லக்கூடிய சகல சாஸ்திரார்த்தங்களையும் அவர்களது 20 வயசுக்குள்ளாகவே சர்வார்த்தங்களையும் கேட்டு அந்த அவருடைய கிருபைக்கு பரம பாத்திரமாக விளங்கினார் சுவாமி தேசிகன். அவருக்கு இந்த கிடாம்பி ராமானுஜாச்சாரம் சொல்லக்கூடிய ஆத்திரேய ராமானுஜாச்சாரருக்கு அப்புள்ளாருங்கிறதான் அவருக்கு அப்புள்ளார்னு பேருக்கு அவருடைய சமஸ்கிருதத்தில் உள்ள திருநாமம் அவருக்கு இன்னொரு பிருதம் வாதிகம் சாம்புவாகர் அப்படின்னு வாதிகளான அம்சங்களுக்கு அம்புவாகம் சொல்ற மேகத்தை போன்ற மேகங்கள்லாம் எதை கண்டு அஞ்சு ஓடும் கேட்டா அம்சங்கள் எல்லாம் அன்னங்கள் எல்லாம் மேகத்தை கண்டா அஞ்சு நெடுங்கி ஓடும். ஏன்னா மேகம் வந்தால் மழை பெய்யும், மழை பெய்ந்தாக்க இல்லையா கீழே சேர்ந்து சக்தியமாகும். அதை அம்சங்களால் பொறுக்க முடியாது இல்லையா அம்சங்கள் இல்லையா சேது சகதி மட்டும்தானே இல்லையா அப்படிப்பட்ட இல்லையா தூய்மையான ஸ்தலத்துல தான் அவர்கள் வருத்தி. அதனாலதான் பிரம்மசரோவரம் மானசரோவரத்துல அம்சம் இருக்குன்னு சொல்றோம். ஏன் கேட்டா மானசரோவரில் கீழே சேது சகதி கிடையாது, அது மலையில் உள்ளதானே இல்லையா சரசு. அதனால பாதிகளான அம்சங்களுக்கு இல்லையா மேகம் அங்கே திருடுக்கிறதுனாக்க அம்சங்களெல்லாம் வேற அதை விட்டு ஓடி போடும். அது மாதிரி இதோ அப்புள்ளார் வாதிகம் சாம்பு அவர் எழுந்து விடுறான்னு சொன்னா இந்தியா அந்த வாதிகள் பாகியம் வெற்றியாளர் வாதிகள் இருந்த இடத்துல கூடி மறைக்கணும். அப்படி இல்லையா பரமதவாதிகளுக்கு இல்லையா அப்படி அவர்கள் அச்சுடும்படியாக அவர்கள் பயந்து நெடுங்கும்படியாக இல்லையா அவருடைய மதத்தங்களை எல்லாம் நிராகரித்து இல்லையா அந்த வேதாந்த மதத்தை சிவாஷிகாருடைய தரிசனத்தை ஸ்தாபிக்க வல்லவராக இருந்தால அவருக்கு வாதிகம் சாம்புவாக பேரு. அந்த வாதிகம் சாம்புவாக குறித்தா இவர் அப்புள்ளார். மேலும் இவர் பெரியதுபடியினுடைய அம்சமாக அவதரித்தவர். அதனால் அப்புள் அப்படின்னு அப்புள்ளின் பின்போல தனி நெஞ்சமே அப்படின்னு சாதிக்கிற அந்த தனி நெஞ்சம் முன்னவர் புள்ளே கவர்ந்தது அந்த அப்புள் அந்த புள் அப்படின்னு அந்த விசேஷமான தச்சப்த அற்பித்தமாக இருக்கக்கூடிய நிர்தேச அற்பித்தமாக இருக்கக்கூடிய புழுங்குதான பட்சியானது கருப்பான பெரியதுபடியை கொடுக்கக்கூடியதால இவர் பெரியதுபடியினுடைய அவதார புத்தர் அவருடைய அம்சமாக அவதரித்தவர் தோன்றும்படிய அப்புள்ளார் பேர். இந்த ஆத்திரேய ராமானுஜராக கிடாம்பி அப்புள்ளார் அவர் தான் ராமானுஜ சந்தத்தால் கடைசியா நிஷ்கரிச்சுக்கிறார். இதனால என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா இந்த பாத்ஷா ஹோமிலாச்சாரியுடைய இந்த அற்புதமான வியாக்கியானத்தாலே இவர் கிடாம்பி அப்புள்ளாராக ஆத்திரேய ராமானுஜாச்சாரியர் மட்டும் தயாபாத்திரம் இல்லை, அதுக்கு முன்னால ராமானுஜர் பிரசித்தமான திருநாமத்தின் உடையவராக இருந்த இல்லையா எம்பெருமானாருக்கு மட்டும் தயாபாத்திரம் இல்லை. இவர் ராமானுஜ சப்தத்தால் வாட்சியமான பெருமாளும் பிராட்டியின் தொடக்கமாக அவருடைய அனுசந்த வாட்சியர்களாக இருக்கக்கூடிய இல்லையா ஆச்சாரிய எம்பெருமானார் பெரியந்த உள்ள ஆச்சாரிய பரம்பரை அந்த சமத்தாச்சாரியுடைய தயக்கு பாத்திரமானவர்.
அந்த எம்மர்மானாருக்கு பின் வந்துதானே அவருடைய அந்தரங்க சிஷ்யராகிற கிடாம்பி ஆச்சாரியருடைய பரம்பரையில வந்த கிடாம்பி அப்புள்ளாராகிற அந்த ராமானுஜ ஆச்சாரியரும் இவர் தயா பாத்திரம் என்பதனால இவர் பதமாச்சாரியர்களாக பெருமாளும் பிராட்டியுமான திவ்ய தம்பதிகள் தொடங்குறாங்க வரக்கூடிய ஆச்சாரிய பரம்பரையில் உள்ள சுவாச்சாரியனான கிடாம்பி அப்புள்ளார் பரியந்தமாக உள்ள சமஸ்த ஆச்சாரியருடைய தயா பாத்திரம் அப்படிங்கிறது ராமானுஜ தயா பாத்திரம் என்பதற்கு விசேஷத்தை அருள் செய்தார். ராமானுஜ தயா பாத்திரம் முதல் பாதமாச்சு. ஞான வைராக்கிய பூஷணம் இது இரண்டாவது பாதம். ஞான வைராக்கிய பூஷணம் ஞானம் வைராக்கியம் ஆகிய இரண்டு குணங்களும் இந்த சுவாமி தேசியனுக்கு பூஷணமாக அமைந்த ஞான வைராக்கியங்களை தனக்கு பூஷணமாக கொண்டவர். ஞானம் வைராக்கியமே இவருடைய இதான அணிகள் மேலாயிற்று என்று சொல்ல முடியாத ஒரு அர்த்தம். அல்லது ஞான வைராக்கியங்களுக்கு இவர் பூஷணமாக அதால் ஞானமும் அந்த வைராக்கியமும் இவரை அடைந்து அவைகள் தங்களை அலங்கரித்துக் கொண்டதுன்னு சொல்ல முடியும். இப்படிப்பட்ட இந்த ரெண்டு அர்த்தங்கள் வித்வான்களால ரொம்ப கொண்டாடக்கூடிய அர்த்தங்கள். அந்த ஞான வைராக்கியம் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு குணங்களை சிறப்பாக சொல்ல வேண்டிய அவசியம். சுவாமி தேசிகன் என் பகவானை போலவே சமஸ்த கல்யாண குணைக்க ராசி. ஆபரத்துல இல்லாத கல்யாண குணங்களே சுவாமி தேசிகன்றது ஏதேனும் ஒரு கல்யாண குணம் இல்லைன்னு சொல்லணும்னா அந்த கல்யாண குணம் பகவானுக்கு இல்லைன்னு சொல்லணும். அப்படி சர்வே சொன்னாலும் சிவபதியால பகவானுக்கு துல்லியமாக அவனை போலவே சமஸ்த கல்யாண குணைக்க ராசியா இருக்கிற சுவாமி தேசிகனுக்கு இந்த ஞானம் வைராக்கியம் ரெண்டு குணங்களை சொல்லி இல்லையா இவைகளுக்கு இவைகளால் பூஷிக்கப்பட்டவர் அது இவைகளுக்கு பூஷணமாக அமைந்தவர் இந்த ரெண்டு குணங்களை ஏன் எடுத்து சொல்றோம். சப்தத்தில் அர்த்தமாதிரியில அனுசந்தானம் பண்ணார் ஆச்சாரியத்துவோபயுக்தாக முனிகண கணிதாக தேசிகை சேர சோதாக சமஸ்த குணகணாக போ சோபந்தே சர்வதந்திர சுதந்திரே ஆச்சாரியத்து உபயுக்தமான சமஸ்த குணங்கள் என்னென்ன குணங்கள்லாம் முனிகண விகிதாக பிராச்சீனமான மகரிஷிகளால் சொல்லப்பட்ட குணங்கள் என்ன ஆச்சாரியனான சுவாமி தேசிகனால தானே அவர் அருள் செய்தான ஆச்சாரிய குணங்கள் என்ன நியாசதியில அப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் ஆச்சாரிய உபயுக்தமான சகல குணங்களும் சர்வதந்த சுதந்திரான இதனிடத்திலே பூர்ணமாக பிரகாசிக்கின்றன. எதை போல அப்படின்னு கேட்டா சிஷ்யத்தே சோமயுக்தாக இதை குணகனாக பூரணாதே சிஷ்யத்துவபயுக்த குணங்கள் புறத்தாழ்வான நிறைந்தது போல் நிறைந்திருந்தது போல இன்னொருத்தர் கிடையாது. லோகத்துல ஆதர்சமான ஐடியலான ஒரு ஆச்சாரிய சிஷ்ய காம்பினேஷன் சொல்லணும்னா சீபாஷ்யக்காரரும் புறத்தாழ்வானுமாகற இப்படிப்பட்ட ஆச்சாரிய சிஷ்ய பாவம் லோகத்துல இன்னொருத்தர் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி புறத்தாழ்வானத்தை சிஷ்யத்துவபயுக்த குணாக ஒரு சிஷ்யனுக்கு சிஷ்யத்து உபயுக்தமாக என்னென்ன குணங்கள் இருக்கணுமோ அந்த குணங்கள் எல்லாம் பூரணாதனை போல புறத்தாழ்வான போல இன்னொரு இடத்துல அவர்கள் பூர்ணமாக இருந்ததில்லை. அதே போல ஆச்சாரியத்து உபயுக்தமான குணங்கள் சர்வதந்திர சுதந்திரான இவரிடத்தில் போல இன்னொரு இடத்தில் நிறைந்திருந்தது நிறைந்திருந்ததில்லை சொல்லக்கூடிய இப்படி சமஸ்த கல்யாண குணாத்மகராக இருக்கிற சுவாமி தேசிகன் அந்த தேசிகனுக்கு ஆச்சாரியத்து உபயுக்தமான சமஸ்த குணங்களை நிறைந்தவர் அப்படின்னு சொன்னால் இந்த ஞானம் வைராக்கியம் ரெண்டு குணங்களை எடுப்பது காரணம் என்னன்னு கேட்டா மற்றமுள்ள குணங்கள் எல்லாம் இந்த ரெண்டு குணங்கள்ல அடைக்கணுமே. அர்த்தபட்ச காதிகாரத்துல ஸ்ரீமத் சாரத்துல பகவானுடைய தான் அனந்தமான கல்யாண குணங்கள் விமர்சித்து கடைசியில் அசங்கேயமான அனந்தமான கல்யாண குணங்கள் இருந்த போதிலும் அந்த குணங்களை எல்லாம் உங்களுடைய ஆறு குணங்கள் ஷார்ட் புண்ணியம் ஆறு குணங்கள் அடக்கி சாப்பிடுறது சொல்றது. பகவானை ஷார்ட் புண்ணிய பரிபூர்த்தி தான் பரமாத்மாவுக்கு லட்சணம் அப்படின்னு சொன்னார். ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் சொல்லக்கூடிய
அந்த சத்குணங்களுடைய பரிபூர்த்தி ஆகிற சாத்குண்யம் தான் பகவானுக்கு சாதாரண லட்சணம்னு சொன்னார். அப்ப பகவானுடைய அனந்தமான கல்யாண குணங்கள்லாம் இல்லையா, இந்த ஆறு குணங்கள் தான் இருக்கா அப்படின்னு சொன்னா, இல்லை, அந்த கல்யாண குணங்கள் எல்லாம் உனக்கு பரபிரம்மமான பரமாத்மாவுக்கு உனக்கு லட்சண பூதமான சமஸ்த கல்யாண குணங்களும் இந்த ஆறு குணங்கள அடங்கினவை. இந்த ஆறு குணங்கள் அந்த அத்தனை குணங்கள் ரெப்ரசன்ட் பண்ண குணங்கள். ஏன்னு கேட்டா பரபிரம்மத்துக்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஜெகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதிகளே அதுகளுக்கு காரணமாயிருக்கு. ஜன்மாத்தியசே யதா அப்படின்னு சொல்ல முடியா, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத்ரயந்தி அபிசம்சந்தி தத் நிதிக்யாசஸ்வ தத் பிரம்ம அப்படின்னு. எது பிரம்மம் அப்படின்னு கேட்டா, எது எந்த எந்த ஒரு வஸ்துவிலிருந்து இந்த சமஸ்த ஜெகத்து உண்டாகிறதோ, உண்டான சமஸ்த ஜெகத்தும் எவரை கொண்டு வாழ்கிறதோ, அப்படி சமஸ்த ஜெகத்தும் கடைசியில் இவரிடத்தில் சென்று லயமடைகிறதோ, இந்த அந்த வஸ்து தான் பிரம்மம்னு சாட்சியே அந்த பிரம்மத்துக்கு தட்சம். அந்த சமஸ்த ஜெகத்தினுடைய சிருஷ்டி திதி பிரளயாதிகளுக்கு அதுக்கு உபயுக்தமான குணங்கள் இந்த ஆறு. சுவாமி தத்துவத்தை இந்திராதிகாரத்தில் சாதிக்கிறார். சுவாமி பராசரப்பட்டனுடைய ஸ்லோகத்தை எடுத்து காட்டி, ஷாட்குண்யாது வாசுதேவா பரிந்து பகவான் அப்படிங்கிற ஸ்லோகத்துல பக்தருடைய ஸ்ரீ உணர் ஸ்ரீ ரங்கராஜஸ்தல ஸ்லோகத்தை எடுத்து காட்டி, இதுல பகவான் வாசுதேவன் ஆறு குணங்களையும் பரிபூர்ணமாக பிரகாசிப்பிக்கிறான். ஆறு குணங்களாலே பிரகாசிக்கிறான். அந்த பகவானுடைய அம்சபூதர்களாக இருக்கக்கூடிய வியூகமூர்த்திகளாக இருக்கக்கூடிய சங்கர்ஷ பிரத்யுமன் அனிருத்தாதிகள் இவர்கள் தான் ஜெகத்தினுடையதான சிருஷ்டி திதி பிரளயாதிகளுக்கு காரணபூதர்கள். அதுக்கு காரணம் அதுல சங்கர்ஷ பகவான் அவர் ஞானம் பலம் என்கிற ரெண்டு குணங்களை பிரதானமாக, அவர்களுக்கு எல்லா குணங்களும் இருக்கு, ரெண்டு குணங்களை பிரதானமாக ஆவிஷ்கரித்துக் கொண்டு அந்த ரெண்டு குணங்களாலே ஜெகத்துடைய சம்ஹாரத்தை பண்ணுகிறார். அடுத்தபடியா பிரத்யுமன் அடுத்த பகவானுடைய அம்சபூத்தரான வியூக பகவான் அவர் ஐஸ்வர்யம் வீரியம் என்கிற ரெண்டு குணங்களை பிரதானமாக ஆவிஷ்கரித்துக் கொண்டு ஜெகத்துடைய சிருஷ்டியை பண்றார். அடுத்தபடியா அனிருத்தர்னு சொல்லக்கூடியதானே அந்த வியூகமூர்த்தியாக இருக்கிற பகவான் சக்தி தேஜஸ் என்ற ரெண்டு குணங்களை பிரதானமாக ஆவிஷ்கரித்துக் கொண்டு ஜெகத்துடைய லட்சணத்தை பண்ணுகிறார். ஆக பகவான் சங்கர்ஷ பிரத்யுமன் அனிருத்தாதி ரூபமாக இருந்து ஜெகத்தினுடையதான சம்ஹார சிருஷ்டி பிரளய சிருஷ்டி லட்சணாதிகளை எந்த ஆறு குணங்களை கொண்டு பண்றாரோ அந்த ஆறு குணங்கள் தான் பகவானுடைய மற்றவருடைய எல்லா குணங்களையும் தங்களுக்குள் அடைக்கிறதான ஆறு பிரதான குணங்கள் அப்படின்னு சொல்லி இதை ஸ்ரீ உச்சிபுராண ஸ்லோகத்தை எடுத்து காண்பிச்சு சுவாமியை அர்த்தபட்ச காரியத்தை சாந்திரம். அதே போல பகவானுடைய ஜெகத்காரணத்து உபயுக்தமான இந்த ஆறு குணங்களுக்குள்ள மட்டுமுள்ள குணங்கள் எல்லாம் அந்த ஆறு குணங்களால் ரெப்ரசன்ட் பண்ணப்படுமோ, அத மாதிரி ஆச்சாரியத்து உபயுக்தமான சமஸ்த குணங்களும் இந்த ஞானம் வைராக்கியம் சொல்லக்கூடிய இரண்டு குணங்களாலே பிரகாசிதமாக ரெண்டு குணங்களாலே அவர்கள் ரெப்ரசன்ட் பண்ணப்படும். கேட்டா ஆச்சாரியன் சிஷ்யனுடைய உபகாரத்துக்காக அந்த ஆச்சாரிய மீதான ரெண்டு பிரதானமான குணங்கள் என்னன்னு கேட்டா, ஒண்ணு ஞானம், இன்னொன்னு வைராக்கியம். ஐயா ஞானம்னா என்ன, வைராக்கியம்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஞானம் அவர் என்ன கேட்டா பராபல தத்துவம் ஞானம். இதை தவிர மற்ற ஞானங்கள் எல்லாம் வாஸ்தவத்துல ஞானம் அல்ல. இந்த ஞானத்துக்கு அவைகள் வழியாக அதுக்கு மார்க்கமாக இருந்து இந்த ஞானத்தை அடைமிக்கிறதுதான் மற்ற ஞானங்கள் எல்லாம். நிறைய வியாக்கரண சாஸ்திர ஞானம், நிறைய தர்க்க சாஸ்திர ஞானம், நிறைய பிம்பம் சாஸ்திர ஞானம், நிறைய மட்டுமல்லதான சாஸ்திர ஞானங்கள் எல்லாம் எதன் பொருட்டு அந்த ஜானங்கள் சுயம் பிரயோஜனம் இல்லை, அவைகள்லாம் இதைத்தான் பிரயோஜனமாக இருக்குது. எதன்னு கேட்டா எது பரதத்துவம், அதை தவிர மற்றவைகள் எல்லாம் அவரதத்துவம் என்கிற ஞானம் தான் பிரதான ஜானம். இந்த பரதேவதா பாரமார்த்திய ஜானம் இல்லைன்னாக்க
லோகத்தை யாருக்கும் புருஷார்த்தத்தின் பிரசக்தி கிடையாது. ஏன்னா இத்தனை விஷயம் வைராக்கிய பூர்வமாக இல்லையா, பகவானத்தில் உள்ள நிரந்தேசியமான அந்த பிரீத்தி ரூபமான பக்தி இருக்கே அதுதான் மோட்ச பிரசாரம் இல்லையா. மற்றும் உள்ள இல்லையா எம்பெருமானத்தவர் மற்றும் உள்ள சேதனா தலங்கள் எல்லாம் நமக்கு ரட்சகம் இல்லை என்று தெரிந்து சர்வேஸ்வரன் ரட்சகம் இருக்கு, அவனுடைய ரட்சகத்திற்குள்ளேயே இல்லையா விசுவாசத்தை கொண்டு அவன் திருமுடிகளை சரணமாக பெற்றுவிடும். இப்படி அளவு கிடந்த பிரீத்தியோட அல்லது அளவற்ற விசுவாசத்தோட அவனை பற்றுவதுதான் பக்தி பிரபத்தியாதி இரண்டு விதமான உபாயங்கள். இந்த உபாயங்களுக்கு எல்லாம் என்ன வேணும் கேட்டா பராபரத்தம் ஞானம் வேணும். இந்த ஸ்ரீபதியான பகவான் தான் பரதத்துவம், இவன் ஒழித்த மற்றவைகள் அவர தத்துவம் என்கிற ஞானம் இருக்கே இதுதான் பூர்ண ஞானம் என்பது. மற்றும் உள்ள ஞானங்கள் எல்லாம் இந்த ஞானத்தை அடைவிக்கின்றன. அதனால ஞானம்ங்கிற சப்தத்துடைய பரியவசம், ஞானம்ங்கிற சப்தத்துடைய அர்த்தத்துடைய எல்லை நீளம் எதுன்னு கேட்டா பராபர தத்துவ ஞானம். இந்த பராபர தத்துவ ஞானத்தை தான் ஆச்சாரியன் சிஷ்யனுக்கும் சிஷ்யன் மூலமாக இந்த லோகத்துக்கும் உபகரிக்கிறதான ஞானம் பராபர தத்துவ ஞானம். சுவாமி தேசிகனுடையதானே ஒரு ஸ்தோத்திர பாடத்திற்கு ஒரு ஸ்லோகம் தொடங்கி தேசிக பிரபஞ்சத்துக்கு ஒரு பாசுரம் தொடங்கி அவர் பண்ணதான பிரௌடமான வேதாந்த கிரந்தங்கள் இல்லையா பல பல, இவைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு அக்ஷரத்திலையும் பராபர தத்துவம் ஞானம் தான் இல்லையா. சிவபதியான பகவான் சர்வே, அவனே சர்வேஸ்வரன், அவனே சர்வத்மாத்மரன், அவனை தவிர மற்றவைகள் எல்லாம் இல்லையா அவனுக்கு அதீனமான சுரூப ஸ்தி பிரபுத்திகளை கொண்ட இவைகள்லாம் அவர தத்துவங்கள் அப்படிங்கிறத சுவாமி தன்மீதான கிரந்தங்கள் ஒவ்வொரு அக்ஷரத்திலையும் இந்த உபதேசம் அடுத்தபடியா இந்த பராபர தத்துவ ஞானம் உண்டானால் அதனுடைய பலன் கேட்டா வைராக்கியம். இது பரதத்துவம் இது அவர தத்துவம் தெரிஞ்சு கொடுத்து இந்த பரதத்துவமான இதுதான் நமக்கு புருஷார்த்தம், இந்த அவர தத்துவங்களால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை தெரிஞ்சு கொடுத்து பராபர தத்துவ ஞானம் வந்தால் பரதத்துவமான பகவானத்துல பிரீத்தியும் அதை தவிர மற்றவர்களிடத்துல அப்பிரீத்தியும் உண்டாகிருக்கு. அதுதான் விரக்தி வைராக்கியம் சொல்லக்கூடிய பரமாத்மனியோ ரத்தா விரத்தோ பரமாத்மனி மாத்மா மனம் சூழிப்ப மங்கையதோடு கைவிட்டு இத்தியாதிகள் எல்லாம் சொல்லப்படுகிற வைராக்கியமாவது என்று கேட்டா இல்லையா வைராக்கியமாவது இல்லையா பரதத்துவமாகிற பகவானிடத்து பரம பிராபியமும் பிராபகமா இருக்கிற பகவான் பரதத்துவம்னா இருக்கும் தத்துவம்னா இது பிராபியமும் பிராபம் பிராபகமா இருக்கோ அதான் தத்துவம். அப்படி பரம பிராபியமும் பரம பிராபமாக கூடிய சர்வேஸ்வரான சிவபதியான பகவான் அவரிடத்துல இல்லையா ஏற்படக்கூடியதான பிரீத்தி, அவரை தவிர மற்ற விஷயங்கள் ஏற்படக்கூடியதான சிறப்பு, இதுதான் வைராக்கிய சந்தமாச்சு. இந்த ரெண்டு குணங்களும் பரிபூர்ணமாக உண்டானால் மற்றும் உள்ள ஆச்சாரியத்துவ குணங்கள் எல்லாம் அது நடக்கும். அதனாலதான் இந்த ரெண்டு குணங்களையும் விசேஷித்தோம். ஆனந்த கல்யாண குணமுடையவனான பகவானை ஷட்குண பரிபூர்ணன் ஷாட்குண்ய பரிபூர்த்தி சொன்ன மாதிரி இல்லையா இந்த ஆச்சாரியோத்தவன் இவருக்கு இந்த குணத்வயத்துடையதான பெருமூர்த்தியானது இது ஞான வைராக்கிய பூஷன் சொல்லப்பட்டது வியாக்கியானக்காரர் சொல்ல செய்கிறார். அடுத்தபடியா ஸ்ரீமத் வேங்கடநாதர், இவர் சமத்தாச்சாரி பரம்பரையுடைய தயா பூர்ணன் சொல்லப்பட்டது. அடுத்தபடியா இல்லையா இவருடையதான இல்லையா குணங்கள் ஞான வைராக்கியாதி குணக்குரிய பரிபூர்த்தி சொல்லப்பட்டது. மூன்றாவது மாதத்துல இவருடைய அவதார ரகசியம் சென்று ஸ்ரீமத் வேங்கடநாதா இவர் ஸ்ரீமானாக ஸ்ரீனிவாசனாக திருவேங்கடமுடையானுடைய சாட்சாத் அவதார பூத்தர் என்பது இதுல சூச்சிக்கப்படும். இவர் திருவேங்கடமுடையானுடைய அவதார பூத்தர் அப்படிங்கிறதானது நான் ரொம்ப தெளிவாக ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ரொம்ப ஸ்பஷ்டமா நம்மாழ்வாரும் சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தை சூச்சனம் பண்ணியிருக்கார். திருவருத்தத்துல திருமங்கை ஆழ்ந்தாலும் சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தை சூச்சனம் பண்றார். திருநாடகத்திலையும் இந்த பெரிய திருமொழி ஒருநூல் சுற்றம்ங்கிறதான திருமொழி, இந்த ஒருநூல் சுற்றம் திருவாரூரில் வெறும் அவதாரத்தை மட்டும் சூச்சனம் பண்ணல, இவர் இன்னாருடைய அவதாரம் பற்றி சூச்சிருக்கிறார். திருமலை உச்சியில் கண்டு யாம் சென்று காண்டும்
கண்காளுடைய அப்படின்னு திருவேங்கடமலை உச்சியில அந்த வேங்கட துச்சியை நான் கண்டு போய் திருவேங்கடமுடையாரை கண்டு போய் அடுத்தபடியா நாம் அவரை காண்பது தன்காவுலே தன்கா திருத்தன்கான்னு சொல்லி தூக்குங்கிறது விதேசத்துக்கு அருள் செய்கிறது திருத்தன்கான்னு பேர் தீபப்பிரகாச சந்நிதி அதுதான் சுவாமி தேசிகனுடைய அவதாரஸ்தான் அப்படிப்பட்ட வேங்கட துச்சி ஒரு கொண்டு போல் யாம் சென்று காண்டும் தன்கா உடைய அப்படின்னு சாச்சார் அதனால இதுல திருவேங்கடமுடையாருடைய அவதார பூதம் திருப்பூர்ல வந்து திருத்தன்காவில் வந்துட்டு சுவாமி தேசிகிறது கட்டமா இருந்து செய்வார் இவருடைய திருக்குமாரனாக இவருடைய வைபவங்களை தனியும் உடனிருந்தே ஆயுஷ்காலம் கூட அனுபவித்தவரான குமார வதாச்சாரியர் இவருடைய பிரபாவத்துக்கு இவருடைய வைபவத்துக்கு அவரை காட்டு பெரிய சாட்சி கிடையாது அவர் தமிழ்ல சமஸ்கிருதத்துல ரெண்டு இடத்துலயும் அருள் செய்கிறார் வெங்கடேஷ அவதாரோ தத்கண்டாம் சோ தவாபவேது எதிர்காம் சோதவேத்தியம் விதக்கியாயாஸ்து மங்களம் அப்படின்னு இவர் சுவாமி தேசிகனுடைய அவதார விசேஷத்தை உத்ரேட்சிக்கிறார் எப்போ உத்ரேட்சையில ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடியா உத்ரேட்சி பண்ணா அதுல முதல் கோடி எவ்வளவோ அதுதான் பலமுடையது அதுக்கடுத்து கொஞ்சம் குறைச்ச பல முடியுது ரெண்டாவது கோடி அதுக்கடுத்து கொஞ்சம் அதாவது பிரதம உத்ரேட்சையில விகற்பித்து உத்ரேட்சிக்கிறது எதிர்ப்பு யா பிரதம கோட்டிக்கு அதுதான் அத்தியந்த உத்கிருஷ்டம் அதனால வெங்கடேஷாவதாரோயம் இவர் திருவேங்கடமுடையாருடைய சாட்சாத் அவதாரமோ இது விதர்க்கியாயாஸ்து மங்களம் என்று லோகத்தாலே நிரூபிக்கப்படுபவராக இருக்கிறவர் சுவாமி தேசிகன் சாட்சியம் இது சுவாமி தேசிகனுடைய மங்களத்தில் சார்ந்தார் இதே சுவாமி தேசிகனுடைய தானே பரிபூர்ணமான வைபவத்தை திராவிட பாஷையில் தமிழர்கள் செய்தான பிள்ளையந்தாதியையும் அன்றி உலகினை ஆக்கி அரும்பேரும் நூல் விரித்து நின்றுதன் நீள்புகழ் மேவியும் வேங்கட மாமலை மேவியும் பின்னும் வென்று இப்புகழ் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்று மொழிகள் தவிர்த்தமே இப்படி அச்சாவதாரத்தோட பரியந்தமாக பல அவதாரங்களை பண்ணி அதனால பூர்ண பிரயோஜனத்தை பெறாமல் மண்மேல் இருந்து மொழிகளை பூர்ணமா தவிர்க்க முடியாத அப்படிப்பட்ட சாட்சா சிவபதியான பகவான் திருவேங்கடமுடையார் அவன் கடைசியில சுவாமி தேசிகன் அவர் ஆச்சாரியராக வந்து அவதரித்தார் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனன் அப்படின்னு இவர் திருவேங்கடமுடையாருடைய இது ஆச்சார் அவதார பூதர் என்பது இது இவ்வாறு சுவாமி தேசிகரை பற்றி இது சர்வீக விபகுத்தமான இவ்விஷயத்தை அவருடைய அவதார ரகசியத்தை ஸ்ரீமத் வேங்கடநாதன் சார்ந்தது இன்னொன்னும் வேங்கடநாதர் என்பதாவது இவருக்கு தாயார் தகப்பனார் விட்டதாக திருநாங்க ஆனால் வேங்கடநாதா இந்த ஸ்ரீமத் வேங்கட ஸ்ரீமத் சப்தமாக எதை குறிக்கிறதுன்னு கேட்டாக்க இவர் பூர்ணமான ஸ்ரீயை உடையவர் எப்படி திருவேங்கடமுடையார் அகலவில்லை நிறையும் என்று அகல்வேண்மகை உறவாதான் தன்னுடைய திருமார்களை என்றும் பிரியாததான பெரிய பிராட்டியாரை ஸ்ரீயை உடையனா இருக்காரோ அத மாதிரி அந்த ஸ்ரீயை இவர் திருநாமல் உடையவராக இருந்தார் மொய்த்தொழு நாவின் முழக்குழு மூலமர வாதிகள் மூலமர கை அந்த பரவாதிகள் எல்லாம் அஞ்சு நடுங்கும்படியா பரமதங்கள் எல்லாம் நிராகரித்து நான் சிவாஷிகாருடைய சித்தாந்த தரிசனத்தை ஸ்தாபனம் செய்வதற்குரியதான அந்த வாக்குல அந்த லட்சுமியை அந்த பிரிவிராட்டியாரை அந்த ஸ்ரீயை தம்பி ஏன்னா ஸ்ரீங்கிறது என்னன்னு கேட்டா சாமானி சாகி ஸ்ரீ ரமதாசதான் சத்துக்களுக்கு மற்றவர்களுக்கு ஸ்ரீன்னு சொன்னா ஏதோ நிறைய கார் பங்களா நில நினைச்சு இதெல்லாம் அவங்களுக்கு ஸ்ரீ சத்துக்களுக்கு எது ஸ்ரீன்னு கேட்டாக்க சாகி ஸ்ரீயது சாமானி எஜுபூஞ்சின்னு சொல்லக்கூடிய வேதங்களும் வேத மூலமான சாஸ்திரங்களும் சிவபதியான பகவானுக்கு நிரூபகமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சாஸ்திரங்கள் தான் ஸ்ரீசந்த வாட்சன் அந்த ஸ்ரீமத் அப்படின்னா அப்படிப்பட்ட ஸ்ரீயை எப்பொழுதும் தனக்கு நித்திய நிரந்தரமாக மது நித்தியோக மது பிரத்தியப்பினார அந்த ஸ்ரீயை என்று உடையவரான ஸ்ரீமத் வேங்கடநாதன் அப்படின்னு இவருடையதான அவதார ரகசியத்தை இந்த மூன்றாவது பாதமானது விசேஷிக்கிறது
அடுத்தபடியா வந்து வேதாந்த தேசிகம், வேதாந்த தேசிகம் இந்த திருநாமம் வந்து வேதாந்தாச்சாரியர் இந்த திருநாமத்தினுடையதான இன்னொரு நிர்தேசம். இவருக்கு வேதாந்தாச்சாரியான திருநாமமானது இவருக்கு விருத ரூபமாக பெரிய பெருமாளாலே இவருக்கு வழங்கப்பட்டது. இவர் சிபாஷிகாருடைய சித்தாந்தத்தினுடைய ராமானு தரிசனம், இது எம்பெருமானார் தரிசனம் மட்டும் இல்லை, இது நம்பெருமாள் தரிசனம், சாட்சாத் ரங்கநாதனுடைய தரிசனம், அந்த எம்பெருமானாகிற பெரிய பெருமாள் இத எம்பெருமானார் மூலமாக நாட்டில் நிலைநாட்டி வைத்தார். தன்னுடைய தரிசனம், எம்பெருமானார் தரிசனம் தன்னுடைய தரிசனத்தை அதுக்கு உபோத்பலகமாக அதுக்கு ஸ்தாபகமாக இவர் அருள் செய்தார வேதாந்த கிருத்தங்கள், எப்படிப்பட்ட கிருத்தங்கள், சத்துமுத்தாக்கலாக்கம், நியாய சித்தாந்திரம், நியாய பரிசுத்தி, சததூஷணி, சீபாஷிகாருடைய சித்தாந்தத்தை ஸ்தாபிச்சு பரமதங்களை எல்லாம் வேறதுக்கு கூப்பிட்டு இப்படி படத்தல கிருத்தங்களை பண்ணியிருந்ததை பார்த்து சத்து சத்தோடுறாங்க. அது மட்டும் இல்லை, திம்சத்வாரம் சுவாமித சாதிகள் பாஷ்யம் 30வது ஆவிருத்தி தருவதுதான விபவ காலத்து 30வது ஆவிருத்தி சீபாஷ காலக்ஷேபத்தை சஸ்வதத்தி அப்படி விட்டார். சும்மா நானும் உத்தர ஆவிருத்தி சாதிச்சேன்னு சும்மா கர்த்தமா போக்கிறது இல்லை, சஸ்வதத்தி அப்படி விட்டாரு நல்ல யுக்தர்கள் சச்சிஷியர்களுக்கு 30வது ஆவிருத்தி சாதீரக பாஷ்யத்தை பாஷ்யக்காரருடைய பாஷ்யத்தை ஸ்தாபித்த இதை கண்டு பிரீத்தரான பெரிய பெருமாள் இவருக்கு வேதாந்தாச்சாரியன் என்பதான திருநாமத்தை அந்த விருதத்தை கொடுத்தார். அந்த வேதாந்தாச்சாரியன் பெருமாள் கொடுத்த அந்த விருதத்தை சாத்தமாக இல்லையா அதை அர்த்தமுடையதாக பண்ணுவதற்காக அதிக அவளை நான் சாதிக்கிறேன் சுவாமி தேசிகன் சாதிக்கிறேன். விஸ்வச நாமரூபம் அனுபவித விதா தேன தேவேர தத்தான் வேதாந்தாச்சாரிய விதம் சகஜபூதியும் இல்லையா சாத்தமன்னர் தயாமி அப்படின்னு இல்லையா லோகங்களுக்கெல்லாம் நாமரூபங்களை எல்லாம் விதானம் பண்ணி விடுவதான அந்த பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதனால எனக்கு கொடுக்கப்பட்ட வேதாந்தாச்சாரிய விருது அந்த விருதத்தை சத்தியமாக்குவதற்காகவே இந்த கிரந்தத்தை அருளி செய்கிறேன்னு அதிகண்ட சார் அப்படி கிரந்தத்தை அருளி செய்யும் போது சுவாமி தேசிகனே இது இல்லையா தேன தேவேர தத்தான் வேதாந்தாச்சாரிய சம்யாம் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால இவருடைய அவதாரம் திருமேனியுடைய அவதாரம் இல்லையா இவரை சர்வ பிரகாரத்தாலையும் ஊக்குவித்து இந்த சம்பிரதாய நிர்வாகம் பண்ணும்படியாக இல்லையா பண்ணியவர்கள இவர் பெரிய பெருமாளுடைய ஸ்ரீரங்கநாதனுடைய நம்பெருமாளுடைய அனுகிரகத்தின் பாத்திரமானவர் அப்படிங்கிறது வேதாந்த தேசிகம் அறியப்படும். இந்த வேதாந்த தேசியம் என்கின்ற இவருக்கு விருதத்தை நம்பெருமான உறுதி செய்ய தங்கநாயகின் தாயா அவள் பார்த்தா இந்த நல்ல விஷயங்களை பெருமாள் அவளுக்கு போட்டி உண்டு அவள் சர்வதத்துவ சுதந்திர என்கிறதானே அப்படிப்பட்ட விருதத்தை உறுதி செய்தார். இப்படி வேதாந்த ஆச்சாரியர் என்றும் சர்வதத்துவ சுதந்திரம் என்றும் பதமாச்சாரியர்களான திவ்ய தம்பதிகளாலே உறுதி செய்யப்பட்டதானே இப்படிப்பட்ட அனுகிரக விசேஷத்தை அதற்கு தக்கதானே இல்லையா அந்த சிவாஷிகாருடைய சித்தாந்த ஸ்தாபனார்த்தமான இவருடையதான பெருமை 4வது பாதத்தில் சொல்லப்படுகிறது சொல்லி இப்படி 4 பாதங்கள்னாலே இந்த தமிழில் சாதிக்கப்பட்ட அத்தியந்த கூடமான ரகசியமான இவ்வர்த்தங்களை எல்லாம் வாட்சா கோபிலாச்சாரியர் அருள் செய்த பிரகாரம் ஒரு பரிமிதமான ஒரு கால விஷயத்தை காலம் குறித்த காலத்துக்கு ஒரு நிமிஷம் கூட கூட போகாதபடிக்கு அந்த சுவாமி தேசிகனுடையதான அனுகிரக விசேஷத்தாலையும் சர்வார்த்தங்களை அனைக்கு அரியனுக்கு போதிச்சு இல்லையா அல்பனாக இருந்த அரியனை ஒரு விஷயமாக விஷயமாக்கி பண்ணியுடைய அரியனுடைய அழிந்தவுடையதான ஆச்சாரியுடைய பொருளாதாரத்திலையும் ஆனந்தமான பிரமாண பிரதான பிரதானங்களை சந்தித்துக் கொண்டு இந்த பரம பாகவதர்களான இல்லையா விதேசத்தை இருந்து கொண்டு நம்முடைய சம்பிரதாயத்தை இல்லையா ரட்சித்துவர்களான இப்படிப்பட்ட இல்லையா சிங்கப்பூர்ல நிலவசிக்கக்கூடிய சிவஹிட்டவர்களான உங்கள் திருவிழாத்தை அறிய கிருதஞ்சதை பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு இதோடு அறிய அமைகிறேன்.
கவிதாத்ரி சிம்மாஜ கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நம வாதித்திவி சிவபக்த பஞ்சால பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதாரி சிறந்த தேதாபுரி ஸ்ரீராமானுஜ சித்தாந்த நிர்தார்ந்த துரந்தர ஆதிமன் கிடகோபாக்கி தீர்வோ தேதாபுரி ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி நிசம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமன் ஜடகோபு ஸ்ரீ நாராயண இந்திர மகாதேசிகாய ஸ்ரீமதே சிவகோபு ஸ்ரீ ரங்கநாத இந்திர மகாதேசிகாய ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய ஸ்ரீமதே ஸ்ரீ வராஹ மகாதேசிகாய ஸ்ரீமதே ஸ்ரீ கோபால் மகாதேசிகாய ஸ்ரீமதே அபிரமதேச வாட்சி வீரராகவாதி மகாதேசிகாய நம. அடியன் தாசன் தாசன் சுவாமி அடியன் பரம பாக்கியம் அடியன். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது வாத்ஸ்ய கோபிலாச்சாரியர் சுவாமியோட வியாக்கியானத்தை ஒட்டி ரொம்ப ஆச்சரியமா சுவாமி சாதிச்சது. இந்த பிளாட்ஃபார்ம்ல சுவாமி முதல் தடவையா ஏழி இதை அனுபவிச்சது இன்னைக்கு ராமானுஜ தயாபாத்திரம் தனியனோட ஆரம்பிச்சது. அடி உங்களுக்கு மேல மேல சுவாமி கிட்ட விஷயம் கேட்கறதுக்கு அனுகிரகம் பண்ணோம்னு ஆச்சாரியர்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறோம் அடியன். கொஞ்சம் அவகாசம் கிடைக்கட்டும் அப்படியே. இப்ப பண்ணிட்டு இருக்கிறது ஏதாவது ஒரு சாத்தியம் கண்டிப்பா இங்க வருவேன், இந்த இந்த லைனுக்கு வருவேன் அடியே. அதனால கொஞ்சம் இதுக்கான அவகாசத்தை பெருமாள் அடியன் அடி உங்களுக்கும் அதையே பிரார்த்திச்சுக்கிறோம். பரம பாக்கியம் அடியே நிச்சயமா சுவாமி கிட்ட கேட்கணும்னு ஆவலா காத்துட்டு இருக்கோம் அடியன். இப்ப 7 கோடி நடந்திருக்கு சுவாமி, இதுல நீங்க ஏதாவது ஒண்ணு பூர்த்தி ஆச்சுனாக்க தெரிஞ்சுக்கிறோம். அடியன் இன்னைக்கு இது இப்போ நிகமனம் ஆகுது அடியன், மேல இது பண்ணலாமா சொல்லி நிகமனம் பண்றோம் மேல மேல ஆகலாமா அடியன்? அடியன் அடியன் கிருபா அடியன் மாதவகண்ணன் சுவாமி சரியே